ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸில் ஒரு பக்கம் கதை வந்து கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது, இன்னொரு பக்கம் கதை வந்து விறுவிறுப்பாக எதிர்பார்க்குறோம். இந்த வருடத்தோட முதல் ஷூட்டிங் இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு பாண்டியன் ஸ்டோர்ஸ். அதோட ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம லாவண்யா, சுஜிதா மேம் எல்லாரும் அவங்களோட போஸ்ட்டை வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து. அப்டேட்ஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம விஜய், தீபிகா அண்ட் சரவண விக்ரம் ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். சீதாவோட சவுத் இண்டியன் டேலண்ட் அவார்ட் வாங்கியிருக்காங்க. நம்ம குமரன் தங்கராஜன் அவரோட வதந்தி ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு டேரக்டர் நம்ம குமரன் ரெண்டு பேரோட டீ டைம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் லைலா மேம் கூடவும் சேர்ந்து ஒரு பிக் எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம முல்லை வாமிட் வரா மாதிரி, அந்த டயர்ட் எல்லாமே வந்து அவங்களோட கன்சீவாக இருக்கிறதுக்கான சிம்டம்ஸ் மாதிரி இருக்குது. ரீசெண்டாகவே இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு உடம்புல பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம தனமணி வந்து இந்த இதுவாக இருக்குமா அப்படின்னு அவங்க வந்து நினச்சி கூட பார்க்கல. அதனால தான் தூங்காமல் இருக்கியா, அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா அநேகமாக கதிரோட சேர்ந்து முல்லையை வந்து ஹாஸ்பிட்டல் அனுப்புவாங்க, அப்போ தான் கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயமும் இருக்குது, ஏற்கனவே கடையை வந்து க்ளோஸ் பண்ணாங்க, அதுக்கே ஒரு சொல்யூஷன் இப்போ வரைக்குமே கிடைக்காம இருக்குது. இன்னொரு பக்கம் ஹோட்டலையும் மூடுறாங்க, இதுவும் மீனாவோட அப்பா பிளானாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க நல்லா வாழக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே தீவிரமாக இருக்காரு. அவங்க பொண்ணும் இங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பே இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த கேரக்டர் வர வர ரொம்பவே இரிட்டேட்டிங் பர்சனாக இருந்துகிட்ருக்காரு. ஏன் இப்படி அந்த கேரக்டர்னு தாண்டி ஸ்டோரியை வந்து ரொம்பவே என்ன சொல்கிறது, அடுத்தடுத்து அடி கொடுக்குற மாதிரி நினச்சிட்டு லாஜிக்கே இல்லாமல் ஒரு அடி கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒரு பெத்த பொண்ணோட வாழ்க்கையை எந்த ஒரு அப்பாவும் கெடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப இரிட்டேட் ஆகுது. ஹோட்டலும் மூடுறாங்க, பெரிய கடையையும் மூடியாச்சு, இப்போ சின்ன கடையில் ஒர்க் பண்ணுறாங்க. ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை காட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்கமிங் நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ். இந்த ஒரு சூழ்நிலையில் முல்லையோட ப்ரெக்னன்சி ட்ராக் வரப்போகுது. கண்டிப்பாக கதிர் முல்லை ரெண்டு பேருமே வீட்டில் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாலும். ஏன்னா இந்த நிலை எல்லாமே மாறட்டும், அப்புறம் வந்து வீட்டில் சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருந்தாலே இந்நேரத்துக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து அதை ஓப்பன் பண்ண வச்சுருப்பாங்க. சீரியலில் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக இருக்காங்க அப்படின்னு தெரியலை. எல்லா பேப்பர்ஸும் கரெக்டாக இருக்குது, தப்பே இல்லாமல் ஒரு கடையை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது எதுக்காக இவங்க இவ்வளோ தூரம் இழுக்கிறது அப்படின்ட்டு. ஒரு பக்கம் சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரியான எபிசோட், இன்னொரு பக்கம் கடுப்பு கிளப்புற மாதிரியான ஒரு எபிசோட். இன்னுமே கூடுதலாக கஷ்டப்படுற மாதிரி பிஎஸ் ஃபேமிலியை காட்ட போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.